Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஒளி எதிரொளிப்பினால் ஏற்படும் விலகு கோணம். விலகு கோணம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல angle of deviation அப்படினு சொல்லுவாங்க. விலகி போறது, deviate ஆகி போறது. சோ அப்ப விலகு கோணத்துக்கு வந்து deviationங்கிறதுனால லெட்டர் வந்து d. அப்ப d தான் நம்ம கண்டுபிடிக்கணும் deviation. சரிமா, யாரால? ஒளி எதிரொளிப்பினால. அப்ப ஒளியை வந்து நம்ம இப்ப எதிரொளிக்க செய்யணும். அப்ப நமக்கு என்ன வேணும்? ஒளி எதிரொளிப்பு நடக்கணும் அப்படினா கண்டிப்பா ஒரு எதிரொளிப்பு தளம் வேணும். எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடி இல்லையா? சரி, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கண்ணாடி இல்லையா, அத x y னு சொல்லலாம். சோ இதுளுடைய மேல் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும், அப்பதான் வந்து எதிரொளிப்பு நடக்கும். அதனுடைய அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி முலாம் பூசி இருக்கும். சோ இந்த மாதிரி அப்ப xy ங்கற ஒரு எதிரொளிப்பு தளத்தை நாம என்ன பண்ணிருக்கோம், எடுத்துறோம். சரி, எதிரொளிப்பு நடக்கணும்னா என்ன வேணும்? படுகதிர் வேணும் இல்லையா? ஒரு ஒளி கதிர் கண்டிப்பா வேணும். சி, ஒரு ஒளி கதிர் வந்து விழுந்துச்சு. சரியா? சரி, இப்போ இங்க என்ன ஊடகம்? காற்று என்கிற ஊடகம். இது என்னது? கண்ணாடி, இன்னொரு ஊடகம். சரியா? ஓகே, சோ இது என்னது? எதிரொளிப்பு தளம் என்கிறதுனால அத பட்டு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அதே ஊடகத்துல திரும்பி போகுது. சோ இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பென் பண்ணிடுவோம். சரி, சோ இந்த கதிருக்கு பேர் என்னது? எதிரொளிப்பு கதிர். சோ இதுக்கு பேரு எதிரொளிப்பு கதிர். சோ இது என்னது? படு கதிர், கரெக்டா? சரி, படுகோணம் எதிரொளிப்பு கோணம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? போன டாபிக்ல சொல்லி கொடுத்தேன், ஒளி விழுந்த புள்ளி அதை நான் ஓன்னு எடுத்துக்கிறேன், விழக்கூடிய கதிர் இது ஏ. அப்ப ஏஓ என்கிறது படுகதிர், ஓ பி என்கிறது எதிரொளிப்பு கதிர். படுகோணம் எதிரொளிப்பு கோணம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒளி விழுந்த இடத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து ஒரு செங்குத்து கோடு இல்லையா, இது நல்ல ஒரு தளம். அப்படி இருந்துச்சுன்னா படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும், எதிரொளிப்பின் விதிகளின்படி. சோ அப்ப இது I, இது வந்து R. சரி இருக்கட்டும், இது நார்மல் லைன், செங்குத்து கோடு. உண்மையிலேயே இந்த கண்ணாடி இங்க இல்லைன்னா இந்த ஒளி எப்படி போயிருக்கும்? இந்த வந்த ஒளி இப்படி நேர்கோட்டுல போயிருக்கும். ஏன்னா படிச்சிருக்கோம், ஒரே ஊடகத்துல வந்து ஒரு ஒளிக்கதிர் வந்துச்சு அப்படின்னா அது நேரா போகும், விலகலே அடையாது. ஆனா காற்று, இது வந்து என்னது? கண்ணாடி. ரெண்டாவது ஊடகம் வந்ததுனால என்னது? ஒளியினுடைய திசை வந்து மாறும் கண்டிப்பா அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனாலதான் எதிரொலி படைஞ்சு போயிருக்கு. ஒருவேளை இந்த கண்ணாடி இல்லைன்னா அந்த ஒளிக்கதிர் இப்படி நேரா வந்திருக்கும், கரெக்டா? அப்ப எவ்வளவு விலகி இருக்கு இல்லையா, எவ்வளவு கோணம் விலகி இருக்கு இல்லையா? இங்க வர வேண்டியது இங்க போயிருக்கு. அப்ப இவ்வளவு கோணம் விலகி இருக்கு, இதுக்கு பேர் தான் டீவியேஷன், விலகு கோணம். புரியுதாமா? அப்ப இப்படி வர வேண்டியது பட்டு இப்படி போயிருக்கு, அப்ப இவ்வளவு கோணம் என்ன இருக்கு? விலகல் அடைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கும் இதுக்குள்ள கோணம் ஆர், இதுக்கும் இதுக்குள்ள கோணம் ஐ, ஆனா இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் டி. ஓகே, சோ இத வந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிரலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம். சரியா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? டி எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்க, இந்த லைன் ஏபி இருக்கு. சோ இந்த லைன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சோ இப்படி இருக்குதுமே, இந்த கோணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி. பார்த்தா தெரியும் இது மொத்தம் எவ்வளவு? 180, 180 டிகிரி. இந்த 180ல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இவ்வளவும் கிடைக்கும். அப்ப இது மொத்தம் 180. அப்ப டி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ், 180ல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும்? இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? ஐ பிளஸ் ஆர், ஐ பிளஸ் ஆர். நம்ம படிச்சிருப்போம் எதிரொளிப்பின் விதியின்படி இல்லையா, எதிரொளிப்பு விதியின்படி, விதியின்படி எது எது சமம்? படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். I equal to R. அப்ப இதல சப்ஸ்டிட் பண்ணிரோமா? அப்ப D is equal to 180 டிகிரி minus I plus R. பல I போட்டேனா D is equal to
180 degree minus 2i. அவ்வளவுதான் கரெக்ட்டா அப்ப படுகோணத்தினுடைய மதிப்பு மட்டும் தெரிஞ்சாலே போதும் எவ்வளவு கோணத்துல வந்து அது விலகி போயிருக்கு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஓகே இனி ஒரு மெத்தட் இருக்கு இந்த விலகு கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் ஓகே நோக்கு கோணம் முறைப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கிளான்சிங் ஆங்கிள் அதாவது சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க தமிழ்ல வந்து நோக்கு கோணம் அப்படின்னு புதுசா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க சாய் கோணம் சரியா சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதே டயகிராமை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க தனியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒண்ணு இல்லையா எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு எதிரொலிப்பு கோணம் சரி ஒரு படுகதிர் இப்படி விழுது விழக்கூடிய புள்ளி ஓ அப்ப ஏஓங்கிறது படுகதிர் இல்லையா படு கதிர் இல்ல பட் என்னது இந்த மாதிரி போகுது இது என்னது எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையிலே இப்படி வர வேண்டியது இல்லையா இப்படி போக வேண்டியது இங்க இன்னொரு ஊடகம் கண்ணாடி வந்ததுனால இங்க ஊடகம் என்னது காற்று காற்று மட்டுமே இருந்துச்சுன்னா நேரா போயிருக்கும் இன்னொரு ஊடகம் வந்ததுனால என்ன ஆகுது பட்டு எதிரொலிப்படையுது அப்ப இப்படி நேரா வர வேண்டியது இப்படி போயிருக்கு சோ இதுக்கு பேர் என்னது விலகல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டீவியேஷன் சரியா ஒரு மெத்தட்ல கண்டுபிடிச்சிட்டேன் பாப்போம் இனி இதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு அது என் எதுக்காக வரைகிறோம் படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளியர் ஓகே இப்ப எதை பேஸ் பண்ணி நோக்கு கோணத்தினுடைய அடிப்படையில நோக்கு கோணத்தின் அடிப்படையில் அதுக்கு லெட்டர் என்னது ஆல்பா அடிப்படையில் நோக்கு கோணம்னா சாய் கோணம்னு அர்த்தம் இந்த கதிர் பாருங்க எவ்வளவு சாஞ்சிருக்கு இந்த சமதள பரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட கோணம் அதனா ஆல்பான்னு எடுத்துக்கிறேன் அப்ப இது ஆல்பான்னா இந்த பக்கம் இதுவும் என்னவா இருக்கும் ஆல்பா ஏன் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமா இருந்துச்சுன்னா இதுவும் இதுவும் சமம் இது ஆல்பான்னா இதுவும் ஆல்பா ஏன் தெரியுமா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடைப்பட்ட கோணம் இது ஆல்பான்னா அதே லைன் அப்ப இதுவும் ஆல்பாவா தான் இருக்கும் அப்ப ஈஸியா எழுதிடலாம் எப்படி இதுல இருந்து வடிவியல் அமைப்பின் படி எப்படி எழுதுங்க ஆல்பாங்கிறது ஏ ஓ எக்ஸ் இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் எக்ஸ் ஓ ஏன்னு சொல்லலாம் இல்ல ஏஓ எக்ஸ் எப்படி சொல்லலாம் ஏஓ எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா அதே மாதிரி இது என்ன கதிர் ஏஓ இது ஓ பி கரெக்டா அப்ப இந்த ஆல்பா எங்க இருக்கு பி ஓ ஒய் கடையில இருக்கு பி ஓ ஒய் ஈக்குவல் டு ஆல்பா அதே மாதிரி இங்க இந்த கதிர் இதுக்கு ஒரு பேர் சொல்லலாம் இல்ல என்ன கொடுக்கலாம் ஏஓ ஓபி ஆரோ மார்க் இங்க போட்டுங்க இது சி எடுத்துக்கலாம் கரெக்டா எஸ் சி அப்ப ஒய் ஓ சி கிடைப்பட்ட கோணமும் ஆல்பா எதிரொலிப்பு கோணம் என்ன கோணம் விலகு கோணம் இல்லையா விலகு கோணம் என்ன ஃபார்முலா விலகு கோணம் டி தானே கண்டுபிடிக்கணும் ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு இசி இது ஒரு ஆல்பா இது ஒரு ஆல்பா அப்ப ரெண்டும் சேர்ந்தா ஆல்பா பிளஸ் ஆல்பா சிம்பிள் சோ பையில வந்து டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பா அப்ப இந்த மூணுல ஏதாவது ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சாலே போதும் டி ஏ கண்டுபிடிக்கலாம் இது நோக்கு கோணம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இங்கிலீஷ்ல கிளான்சிங் ஆங்கிள் சாய் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க சாய்வு கோணம் எவ்வளவு சாஞ்சிருக்கு ஓகே சோ இது டைரக்ட் மெத்தட்ல பண்ணிருக்கோம் ரெண்டு சேர்த்துதான் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ